அனைவருக்கும் வணக்கம். கோச்சடையான் ரணதீரன் அத்தியாயம் 16 மற்றும் 17. பாண்டிய மாதேவி மங்கையர்க்கரசியார் பல்லவகுமாரி மோகனா தேவியுடன் மிகுந்த வாஞ்சையுடன் உரையாடி கொண்டிருந்தார். இருவரும் ஒரே இருக்கையில் அமர்ந்திருந்தனர். நீண்ட அழகிய சித்திர வேலைப்பாடுகள் மிக்க அரியணைக்கு நிகரான அந்த இருக்கையில் மகாராணி அமர தமதறியே வந்து அமரும்படி பல்லவகுமாரியை அழைத்த போது முதலில் அவள் மறுத்து விட்டாள். பிறகு அரசியார் மிகவும் வற்புறுத்தியே அவளை தமதருகே இழுத்து அமரச் செய்திருந்தார். இதோ பார் மோகனா, மரியாதை மனதில் இருந்தால் போதும், அது வீண் அச்சமாக அமைந்துவிடக் கூடாது. எனக்கு அது பிடிக்காது. நான் அன்பால் அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் அரசி. ஆகட்டும் மகாராணி, அவ்வாறே இருக்கிறேன். தங்களை பற்றி நான் நிறையவே அறிந்திருக்கிறேன். ஈசன் எண்ணற்ற திருவிளையாடல்கள் நிகழ்த்திய இந்த மதுரையின் மண்ணில் மாற்று சமய இருள் மண்டி கிடந்த காலகட்டத்தில் சீர்காழியில் உதித்த சிவசூரியனான திருஞான சம்பந்த பெருமானை அழைத்து வந்து இங்கு மீண்டும் சைவம் தழுக்க அரும்பாடுபட்டவர் தாங்கள். அரசியார் என்கிற அதிகார தோரணை ஏதுமின்றி அனைத்து மக்களிடமும் அன்பு காட்டும் அருளாளராகவே திகழ்கிறீர்கள். மங்கையர்க்கரசியார் பண்பு நலன்கள் சிறக்கும் மாதரசியார் என நாடே தங்களை போற்றி மகிழ்கிறது என்றாள் பல்லவகுமாரி. அடே அப்பா, என்னை புகழ்ந்து தள்ளிவிட்டாயே. காஞ்சி இளவரசி கவிதை எழுதுவதில் தேர்ச்சி பெற்றவள் என என்னிடம் யாரும் கூறவில்லையே என்ற மங்கையர்க்கரசியார் மோகனா தேவியின் மார்பில் தொங்கிய நீல வைர அட்டிகையை தொட்டு பார்த்து, இது என் மகன் உனக்களித்த அன்பு பரிசுதானே என வினவினார். ஆம் மகாராணி. மகாராணி எல்லாம் எதற்கு? நீ என்னை அன்புடன் அத்தை என்றே அழைக்கலாம். இந்த வைரமாலை உனக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அப்போது அங்கு அரசர் வருகிற பரபரப்பு எழுந்தது. ராஜசேவகர்கள் முன்னறிவிப்பும் வாழ்த்து முழக்கங்களும் எழுப்பினர். வா மோகனா, அரசரின் வருகை மிக ரம்யமாக இருக்கும். அதை கண்டால் நீ மிகவும் ரசிப்பாய் என்று மங்கையர்க்கரசியார் மோகனாவின் கரம் பற்றி அழைத்துக் கொண்டு அந்த அறைக்கு வருகிற நெடிய தாழ்வார முகப்பில் வந்து நின்றார். அங்கு அவர்கள் வந்து நிற்கவும் பாண்டிய வேந்தர் மெய்க்காவல் சூழ அங்கு வந்து கொண்டிருந்ததை பார்த்த பல்லவகுமாரிக்கு அரசியார் சொன்னது எவ்வளவு உண்மை என்று புரிந்தது. வாருங்கள் பிரபு என்று மகாராணி மங்கையர்க்கரசியார் அரசரை வரவேற்று அழைத்துச் சென்று, இந்த பெண்தான் நம் மகன் கோச்சடையான் அழைத்து வந்த பல்லவ இளவரசி மோகனா தேவி என அறிமுகம் செய்து வைத்தார். ஓவியத்தில் பார்த்தது அதை போலவே நேரிலும் மிக அழகாக இருக்கிறாள். கோச்சடையான் மகா கெட்டிக்காரன், அவன் நினைத்ததை அடைந்தே தீருவான். பாரே, நாம் இந்த பெண்ணின் ஓவியத்தை தான் வரவழைத்தோம். அவன் இந்த பெண்ணையே அல்லவா இங்கு அழைத்து வந்து விட்டான் என்ற பாண்டிய மன்னர் மோகனா தேவியை பார்த்து, ஏனம்மா, நீ அணிந்திருக்கும் இந்த நீலக்கல் அட்டிகை என் மகன் அளித்ததுதானே என மகாராணியார் வினவியது போலவே அவரும் வினவினார். பாண்டிய மன்னரின் பாதம் பணிந்த பல்லவகுமாரி, ஆம் அரசே என்றாள். பாதம் பணிந்த இளவரசியை, நன்றாக இருமா, உன் மனம் போல் மாங்கல்யம் அமையட்டும் என வாழ்த்திய பாண்டிய வேந்தர் மகாராணியை ஒரு அர்த்தத்துடன் பார்த்து புன்னகை பூத்தார். இதனை பார்த்த பல்லவகுமாரி தன் கழுத்தில் இருக்கும் வைர அட்டிகையை தொட்டு பார்த்துவிட்டு மன்னரையும் மகாராணியையும் வியப்புடன் நோக்கினாள். அவளின் பார்வையை புரிந்து கொண்ட பாண்டிய வேந்தர், உன் வியப்பு புரிகிறது மகளே, இந்த வைர மாலையை அவன் ஏதோ ஒரு அபூர்வ பொக்கிஷம் போல தன்னிடமே வைத்திருந்தான். பெண்கள் அணுகிற இதை இவன் எதற்காக வைத்திருக்கிறான் என்று பல முறை நான் யோசித்தது உண்டு. இதை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு அவன் பலமுறை ஆழ்ந்த யோசனையோடே இருப்பான். கேட்டால் சரியான மறுமொழி வராது. சரி, ஏதோ இதன் அழகை ரசிக்கிறான் என்று நானும் விட்டு விடுவேன். எனக்கு இந்த வைரம் முத்து பவளம் மாணிக்கங்களில் எல்லாம் நாட்டம் கிடையாது. இதெல்லாம் என் கையில் கிடைத்தால் ஈசனுக்கே அர்ப்பணித்து விடுவேன் என்றார் அவர். அரசர் இப்படி கூறும்போதே இடையில் குறுக்கிட்ட பல்லவகுமாரி, நாடிலிருந்து நாடோடி போல தெரியும் எனக்கு, எதற்கு இந்த வைரமாலை என்று நான் கூட இளவரசரிடம் மறுத்தேன். அரசே, அவர்தான் இதை பிடிவாதமாக என்னை அணியச் செய்தார். இதை நீங்கள் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்துவிடுங்கள்
என்றவாறு அதை கழுத்தில் இருந்து கழற்ற முயன்றாள். அவளை அப்படி செய்ய விடாமல் தடுத்த அரசர், அடடே நீ என்னம்மா, அது உன்னிடமே இருக்கட்டும். என் மகன் கொடுத்த ஒன்றை நான் பறிப்பதா? நான் சொல்ல வந்ததே வேறு விஷயம். இந்த வைர மாளிகையும் இப்போது நடைபெற இருக்கிற யுத்தத்துக்கும் தொடர்பு படுத்தி இன்று ஆலோசனை மன்றத்தில் அவன் பேசிய பேச்சுக்கள் இருக்கிறதே, அது மகா மகா அரசியல் வித்தகர்களாலும் யூகிக்க முடியாத ஒன்று. அவன் பேச பேச அமைச்சர்கள் மட்டுமல்ல நானும் கூட வாயடித்து போய்தான் அமர்ந்திருந்தேன் என்றார். என்ன சொல்கிறீர்கள் பிரபு? கோச்சடையான் அப்படி என்னதான் கூறினான் என வினவினார் மகாராணி மங்கையர்கரசியார். தேவி, என் சிறிய தகப்பனார் வழியில் எனக்கு ஒரு சகோதரி உண்டல்லவா, மங்களாபுரத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாளே மங்களவல்லி, அவளை உனக்கு நினைவிருக்கிறதல்லவா? நன்றாக இருக்கிறது பூங்கலரசே. அவள் எனக்கு நாத்தனார் முறை. இங்கு கூட ஒரு முறை வந்திருந்தாள். நாத்தியை மறந்து போவேனா என்ன? அவளுக்கு என்ன இப்போது? அவளும் மைத்துனரும் நம்மை மங்களாபுரம் வர வேண்டும் என்று பலமுறை வற்புறுத்தி அளித்தனர். அதற்கு நாம் இங்குள்ள அரசியல் சூழலில் எங்கே புறப்பட முடிகிறது என்று சொல்லி நம் குமாரனை ஒரு முறை அவர்களுடன் அனுப்பி வைத்தோம் அல்லவா? ஆமாம், அங்கு போன இடத்தில் கோச்சடையான் சும்மா இருந்தானா? ஏதோ ரத போட்டி அங்கு நடக்கவே விளையாட்டாக இவன் அதில் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றானே. அழையாத விருந்தாளியான நீ இந்த போட்டியில் கலந்து கொண்டதே தவறு. உன் வெற்றியை ஏற்க முடியாது என யாரோ தகராறு செய்ய அவர்கள் விதித்த நிபந்தனைப்படி வாழ்போர் ஒன்றிலும் கலந்து கொண்டு இவன் வெற்றி பெற்றிருக்கிறான். வாதிட்ட எதிரிகள் கூட வாயடைத்து திரும்பி இருக்கின்றனர். அந்த பயணத்தின் போது என் நாத்தனார் எனக்கு அனுப்பிய அன்பு பரிசுதான் இந்த நீலக்கல் அட்டிகை. ஆடம்பரத்தை வெறுத்து நான் அதை வேண்டாம் என்று மறுத்ததும் அவனே வைத்துக் கொண்டிருந்தான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் கொச்சடையா, வரப்போகிற என் மருமகளுக்கு வேண்டுமானால் இதை கொடுப்போம் என்று நான் கூட கூறியிருந்தேன். அதன்படியே அவன் இதை இந்த பெண்ணுக்கே அளித்து விட்டான். இதில் அரசியல் எங்கே இருக்கிறது என்றார் பாண்டிமாதேவி. தேவி, அன்று மங்களாபுரத்தில் நடந்த எதுவுமே விளையாட்டு போட்டிகள் இல்லையாம். அது ஒரு நிஜ யுத்தத்துக்கான முன்னோட்டம் என்கிறான் கோச்சடையான். இந்த நீலக்கல் சுரங்கம் புன்னாடு என்னும் கூற்றத்தில் இருக்கிறது. அது மேலை கொங்கு நாட்டை சேர்ந்த இடம். கங்கர்கள் கடம்பர்கள் எல்லாம் கொங்கு நாட்டைத்தான் ஆங்காங்கே கைப்பற்றி தங்கள் ஆட்சிக்குரிய பகுதியாக மாற்றியிருக்கிறார்கள். கருவூரில் தொடங்கி தலைக்காடு, குவாலலாபுரம், எருமை நாடு, குடமலை நாடு, மங்களாபுரம் என மேலை கடல் வரை எல்லாமே சேர சோழ பாண்டிய நாடுகளுக்கு சொந்தமானவை என்பதே வரலாற்று உண்மை. காவிரி மற்றும் அதன் உபநதிகள் அனைத்திலும் உள்ள மணல் அனைத்துமே பெரும்பாலும் தங்கமே. அவற்றை அரித்து வண்டி வண்டியாக சேகரிக்க அரிப்பாசர் இனம் என்றே தமிழரில் ஓர் இனம் இருக்கிறது. கொங்கின் கனகத்தால் நம் கோபுர கலசங்கள் அனைத்தும் பொன்னாக ஒளிர்கின்றன. இந்த வளங்களை அபகரிப்பதுதான் சாளுக்கிய யுத்தங்கள் அனைத்திற்குமே அடிப்படை. சாளுக்கிய சிற்றரசர்களாக முளைத்துள்ள ராஷ்டிர குடர்கள்தான் இந்த கபலீகர வேலைகளை இன்று முன்னின்று நடத்துகிறார்கள். அவர்களில் சிலர்தான் நம் கோச்சடையானிடம் மங்களாபுரத்தில் சண்டையிட்டு தோற்றவர்கள். தங்களுக்கு எதிரான ஒரு பலமான சக்தியாக நம் கோச்சடையான் உருவாவதை அவர்கள் விரும்பவில்லை. இந்த ராஷ்டிர குடர்கள் பின்னால் தங்களுக்கே எதிரியாவார்கள் என்பதை அரசியல் நோக்கில் யோசிக்க தெரியாத விக்ரமாதித்தன் பல்லவ நாட்டை பழிவாங்குவதாக கூறிக்கொண்டு வந்து காஞ்சியை தாண்டி நம் உறையூரில் வந்து தங்கியதன் உள்நோக்கமே பாண்டிய நாட்டை பதம் பார்க்கத்தான். இதை கோச்சடையான் விவரிக்க விவரிக்க நான் மலைத்தே போனேன் தேவி. புரிகிறது பிரபு. கோச்சடையான் நெண்மலை கோட்டையில் தங்கியபடி அடிக்கடி கொங்கு நாட்டு பகுதிகளில்தான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். இளவரசு பட்டம் கட்டிய பிறகும் இப்படி விளையாட்டு பிள்ளையாக இவன் இருக்கிறானே என்று தாங்கள் கூட அடிக்கடி கூறி வருத்தப்படுவீர்கள். இப்போது தாங்களே அவனுடைய அரசியல் நுண்ணறிவை மெச்சுவது மகிழ்ச்சிதான் தருகிறது. இன்று அவன் இந்த பெண்ணை இங்கு கொண்டு வந்துவிட்ட பிறகு தங்கள் கட்டளையை ஏற்று தன்னந்தனியே புறவியில் ஏறி நெண்மலை கோட்டை செல்வதாகவும் அறிந்தேன். பகைவர்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அவனை தனியே அனுப்பியது ஏன் பிரபு என்று வினவினார் மகாராணி. தேவி, கோச்சடையான் என்றுமே தனியால் அல்ல. அவன் நின்றால் மாமன்றம், நடந்தால் திருவீதி உலா.
புறவியில் பாய்ந்து புறப்பட்டால் யுத்த பூமியில் வெற்றிகளை குவிக்கப் போகிறான் என்று பொருள். நீ எதற்கும் கவலைப்படாதே, அவனுடைய எழுச்சி தொடங்கிவிட்டது. இனி எல்லாம் வெற்றி செய்திகளாகவே வந்து சேரும் என்றார் பாண்டியவேந்தர். காற்றை கிழித்தபடி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல விரைந்து கொண்டிருந்த புறவியை ஓர் இடத்தில் இழுத்து பிடித்து நிறுத்திய கோச்சடையான் குனிந்து அதன் காதில், டேய் சடையா, கொஞ்சம் நில், உன்னிடம் சில வார்த்தைகள் பேச வேண்டும், பிறகு நாம் பயணத்தை தொடரலாம் என்றார். அந்த அஸ்வமும் சற்றும் இளைப்பார எண்ணியது போலும் சட்டென்று நின்றது. கோச்சடையான் தன் பெயரையே அதற்கும் சூட்டியிருந்தான். அவன் பெயர் சடையன் என்பதுதான் உண்மை. அரச மரியாதைக்காக முன்னால் கோ என்று ஒட்டி கொண்டது. கோச்சடையன் என்றே கல்வெட்டுகளிலும் ஆவணங்களிலும் அவன் பெயர் பொறிக்கப் பெற்றது. கோச்சடையான் என்று சற்று நீட்டி அழைப்பது சேர, துளு, கொங்கு, கொங்கண, கங்க, சாளுக்கிய நாடுகளான சற்று தூரமுள்ள பகுதி மக்களின் வழக்கமாக இருந்தது. மதுரை மக்கள் சடையர், கோச்சடையர் என்றே குறிப்பிடுவர். வடமொழி காவலர்கள் ஜடிலன் என்று உரைப்பர். தங்கள் அரசகுமாரன் தன் பெயரையே தன் புறவிக்கும் வைத்து சடையா என அழைப்பதால் மற்ற பணியாளர்கள் அதே போன்று அந்த புறவியை குறிப்பிட முடியாது அல்லவா? எனவே அவர்கள் அதற்கு ஜடை என்று பெயர் வைத்திருந்தார்கள். ஜடையின் பிடரி முடி சற்று அடர்த்தியாகவும் கற்றை கற்றையாகவும் தொங்கும். அதை வெட்டவோ ஒழுங்குபடுத்தவோ அது விடவே விடாது. கொஞ்சம் முரடான புறவி அது. கோச்சடையானுக்கு மட்டுமே அடங்கி பணிபுரியும். அந்த கருநீல வண்ணப்புறவி இரவின் இருநோடு ஒன்றி போயிருந்தது. குழம்பின் ஒளிகள் மட்டுமே நிசப்தத்தின் அமைதியை குலைத்தபடி ஒழித்துக் கொண்டிருந்தது. அதனால் தான் அதை நிறுத்தி கீழே இறங்கினான் கோச்சடையான். டேய் சடையா, அதோ தெரிகிறது பார், நெண்மணி கோட்டை. அதன் முன் வாயிலில் சாளுக்கிய சேனை குவிக்கப்பட்டுள்ளது. முற்றுகை இட்டுள்ளார்களாம். அவர்களுக்கு இந்த கோட்டை பற்றி என்ன தெரியும்? முன்புறம் பெரிய திடல்வெளி. அதில்தான் விக்ரமாதித்தன் பெரிய துகின் மணி எழுப்பி தங்கியுள்ளான். வலப்புறம் பிரம்மாண்டமான நெடுங்குளம் விரிந்து கிடக்கிறது. அதன் வடிகால் ஒரு ஓடையுடன் இணைந்து பின்புறம் மூடி இடப்புறம் பெரிய சதுப்பு நிலமாக இசிந்து கிடக்கிறது. கோட்டையின் பின்னால் முப்புறமும் பெரிய முள்மரக்காடு, மொட்டை பாறைகளும் கள்ளிப்புதர்களும் மிக அதிகம். இது முற்றுகை என்ன வேண்டி கிடக்கிறது? நாம் இப்போது கோட்டைக்குள் சென்றாக வேண்டும். முள்ளுக்காட்டில் உள்ள இரகசிய வழி உனக்கும் தெரியும். சத்தம் எழுப்பாமல் மெதுவாக செல். கணிக்காதே, குளம்புலி கேட்கவே கூடாது. நீ புத்திசாலி, இங்கே என்னை நல்லபடியாக அழைத்து செல், பார்க்கலாம் என்றபடியே அதன் முகம் தடவி பிடரியை தட்டி கொடுத்து முதுகின் மீது மீண்டும் ஆரோகணித்தான் கோச்சடையான். ஜடை அவனது கட்டளைப்படியே நடக்க துவங்கியது. மறுநாள் பொழுது புலர்ந்ததும் எழுந்த ராஜசிம்மன் முதல் வேளையாக நெல்மலி கோட்டை தலைவரான வெற்றிவேல் முத்தரையரின் இருப்பிடத்திற்கு சென்றான். முத்தரையரே, இனி என்னால் பொறுத்திருக்க இயலாது. வாசலில் சாளுக்கிய சேனை வந்து கதவு தட்டிய பிறகும் கோட்டை உள்ளே முடங்கி கிடக்க நான் கோழை அல்ல. இங்கிருக்கும் நிலைப்படையினரை ஒன்று திரட்டி நான் போரை தொடங்கப் போகிறேன். பாண்டிய நாட்டில் பல்லவ இளவரசன் தலைமையில் யுத்தமா என தாங்கள் தயங்க வேண்டாம். உடனே எனக்கு மறுமொழி கூறுங்கள் என்றான். பல்லவ இளவலே, இதை தாங்கள் 100 முறை கேட்டுவிட்டீர்கள். யுத்தம் தொடங்கலாம் என்று தீர்மானிக்கும் அதிகாரம் என்னிடம் இல்லை. குமாரபாண்டியர் வந்துவிட்டார். நீங்கள் அவரிடமே சென்று இது பற்றி பேசுவதுதான் நல்லது. கோச்சடையான் வந்துவிட்டானா முத்தரையரே? எப்போது? தாங்கள் இங்குள்ள நிலைமை பற்றி அவனிடம் விவாதித்தீர்களா? நான் இன்னும் அவரை பார்க்கவில்லை. இங்கே உள்ள நிலைமை அவர் அறியாததாக இருக்க முடியாது. பிறகு எப்படி கோச்சடையான் வந்துவிட்டதாக கூறுகிறீர்கள்? அவரின் தனிப்புறவியான ஜடை அவர் மாளிகை வாசலில் நிற்பதாக பணியாளர்கள் பலரும் தெரிவித்தனர். இரவில் இரகசிய வழி மூலம் வந்திருப்பார். அவருடைய அழைப்பிற்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து இருவருக்கும் வணக்கம் செலுத்திய பணியால் ஒருவன், குமாரபாண்டியர் தங்கள் இருவரையும் அழைத்து வர சொன்னார் என்றான் அவன். இருவரும் அங்கே சென்றனர். கோச்சடையானை பார்த்ததும் உற்சாக மிகுதியுடன், வா நண்பா, உன்னை கண்டதும் எனக்கு புது தெம்பு வந்துவிட்டது. கோட்டை வாசலில் சாளுக்கிய சேனை குழுமி கிடக்கிறது. மதில் சுவர் நெடுக நா நம்பு கட்டுகள், வில்,
வேல், ஈட்டிகள், கவன்கள், கற்குவியல், கொதி எண்ணெய் கொப்பரிகள் என சகல ஏற்பாடுகளும் செய்து வைத்துள்ளேன். நம் வீரர்களும் போருக்கு ஆயத்த நிலையிலே உள்ளனர். ஆனால் வெற்றிவேல் முத்தரையர் நீ வராமல் போர் தொடங்க இயலாது என்கிறார். நல்ல வேளை நீயும் வந்துவிட்டாய். ஆணையிடு, உடனே நாம் போரை தொடங்கலாம் என்றான் பல்லவகுமாரன். அவசரம் வேண்டாம் ராஜசிம்மா, இன்று நண்பகல் வரை சற்று பொறுமையாக இரு. என் உள் உணர்வு வேறு ஏதோ சொல்கிறது. சாளுக்கியனை நாம் வெல்வதும் உறுதி, விரட்டப் போவதும் உறுதி. ஆனால் களம் எங்கே என்பதுதான் முக்கியம். விக்ரமாதித்தன் கால் பங்கு வீரர்களுடன் தான் இங்கு வந்துள்ளான். இன்னும் முக்கால் பங்கு வீரர்கள் ஒரே ஊரை சுற்றி உள்ளனர். அத்தனை சாளுக்கிய வீரர்களையும் போருக்குள் இழுக்க இந்த நெண்மலை கோட்டை ஏற்ற இடமல்ல. இதை எளிதாக பிடித்து விடலாம் என்பது அவன் எண்ணம். எப்படியோ பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியை நான் வென்றுவிட்டேன் என்று வீண் பெருமை கூட பேசலாம் என்பதே அவனது உள்நோக்கம். அதில் மண் விழப் போகிறது பார். நாம் வேறு சில விஷயங்கள் பேச வேண்டும். வா, அதை கவனிப்போம் என்று சர்வ நிதானமாக கூறினான் கோச்சடையான். ராஜசிம்மன் வியப்பின் விளிம்பிற்கே சென்றவனாக அங்கே அமர்ந்து கோச்சடையான் விவரித்த யுத்த திட்டங்களை செவி மடுத்தான். வாசலில் குவிந்து கிடக்கும் எதிரியை பற்றி அணுவளவும் லட்சியம் செய்யாத அந்த நிதானத்தின் பின்னே எத்தனை அற்புதமான கூர்த்து அமைதி இருக்கிறது என்பதை அறிய அறிய ஒரு போரை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அணுகுமுறைகள் பற்றி பாடம் பயில்வதைப் போல இருந்தது அந்த பல்லவ குமாரனுக்கு. நெல்வேலி என்றும் நெண்மேலி என்றும் பெயர் பெற்று மக்களால் நெண்மலி என்று அழைக்கப்படும் அந்த கோட்டைக்குள் சாளுக்கிய வீரர்கள் எரிந்த அம்புகளும் ஈட்டிகளும் கவன் மூலம் வீசப்பட்ட பெரிதான கற்களும் அவ்வப்போது வந்து விழுந்தபடியே இருந்தன. அவற்றை வெகு லாவகமாக அப்புறப்படுத்தி ஆங்காங்கே குவித்துக் கொண்டனரே தவிர பாண்டிய வீரர்கள் பதில் யுத்தம் தொடங்கவில்லை. கோச்சடையான் அதற்கான அனுமதி கொடியை இன்னும் அசைக்கவில்லை. வெளியே சாளுக்கிய சேனை ஏதோ வெற்றியே பெற்றுவிட்டால் போல கும்மால கூத்து ஆடி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தது. கோட்டையின் உள்ளே பாண்டிய வீரர்கள் பயந்து போய் முடங்கி கிடப்பதாகவே அவர்கள் எண்ணினர். வெயில் ஏற ஏற அவர்கள் வெறிக்கூற்றிலும் அதிகரித்தது. நெடிய பனைமரம் இரண்டினை வெட்டி எடுத்து வந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் தாங்கி பிடித்து கோட்டை கதவை மோதி தகர்க்க முயன்றனர். அந்த வேலை பார்த்து தென் திசையிலிருந்து மாபெரும் மதுரை படையினர் பல்லாயிரம் பேர் பாய்ந்து வருவதன் அறிகுறியாக அந்த பூமியே அதிர்ந்தது. புறவிப்படை எழுப்பும் பொழுதி புதிய மேகங்களை சிருஷ்டித்து பகலவனையே பனித்திரை மறைப்பது போன்று செய்தது. காலாட்படையினர் எழுப்பும் ஆகா என்ற சத்தமும் ஓஹோ என்ற சத்தமும் முரசுகளும் பேரிகைகளும் கரடிகைகளுமான தோல் கருவிகள் எழுப்பும் கர்ண கொடூர இறைச்சலும் சாளுக்கிய வீரர்களின் வயிற்றில் புலியை கரைத்தது. சாளுக்கிய சேனாநாயகன் வஜ்ரவர்மன் தன் வீரர்களை தென் திசை நோக்கி திரும்பச் சொன்னான். அவர்கள் அப்படி திரும்பவும் மூடி கிடந்த கோட்டை கதவுகள் திறந்து கோச்சடையான் வெளிப்படவும் சரியாக இருந்தது. அடுத்த அரை நாளிகை பொழுதில் சாளுக்கிய சேனை கிடக்கி பிடி என்பது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து மூளை கலங்கியது. சிதறி ஓடவும் திசைகள் இன்றி சிக்கி தவித்தது. பெரிய யானை ஒன்றின் மீது அமைக்க பெற்ற அம்பாரியில் அமர்ந்து ஏதோ ராஜ வீதி ஒன்றில் வெற்றி உலா நிகழ்த்துவது போல வந்து கொண்டிருந்தார் பாண்டிய மன்னர் மாறவர்மன் அரிகேசரி நெடுமாறர். இதை விக்ரமாதித்தன் மட்டுமல்ல கோச்சடையானே கூட எதிர்பார்க்கவில்லை. ஆயிரம் யானைகள் பின்னால் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தன. முன்னால் 5000 காலாட்படை, அதற்கு முன்னால் 1000 புறவிகள். இடையிடையே நூற்றுக்கணக்கான ரதங்களில் யுத்த அணி தலைவர்கள், காற்றை விட வேகமான ராஜ கட்டளைகளை ஆங்காங்கே கொண்டு செல்லும் வில்லாளிகள் என மதுரை படையினர் மாவீரம் காட்டி பாய்ந்து பாய்ந்து எதிரிகளை சின்னா பின்னம் செய்தனர். விக்ரமாதித்தன் வெகு வேகமாக பின்வாங்கி உறையூர் நோக்கி ரதத்தில் ஓடினான். அடுத்த சில வினாடிகளில் வஜ்ரவர்மனும் பின்வாங்கி ஓடினான். சாளுக்கிய சேனை இறகு உதிர்ந்த ஈசல்களாக ஏராளம் பேரை படுகளத்தில் உயிர் துடிக்க போட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடியது. ஈயை விரட்டுவது போல சாளுக்கியர்களை விரட்டிவிட்டு ராஜ கம்பீரத்துடன் அழுங்காமல் நழுங்காமல் நெண்மலி கோட்டைக்குள் பிரவேசித்த தந்தையை வெற்றி முழக்கத்துடன் வரவேற்றான் கோச்சடையான். குளியானை செலவுந்தி பாலிவாயமர் கடந்து வில்வேலி கற்றணைய நெல்வெளி செருவென்று என பின்னாளில் வேள்விக்குடி செப்பேடுகளில்
தந்தையின் வெற்றியாக அது பதிவாக போகிறது என்பதை உணர்ந்திருந்தும் கூட அவன் மகிழவே செய்தான். தந்தை வென்றால் என்ன, எதிரி வெல்லப்பட வேண்டும், அதுதானே அவன் குறி. நெண்மலை கோட்டையில் வந்து அமர்ந்து கொண்ட மாறவர்மன் அரிகேசரி மகனை உறையூர் நோக்கி பாண்டிய சேனையுடன் அனுப்பி வைத்தார். மறுநாள் போரில் விக்ரமாதித்தன் உறையூரில் இருந்தும் விரட்டப்பட்டான். கடலளவு சேனை, லட்சம் வீரர்கள் என்று மிதப்பில் கிடந்த விக்ரமாதித்தனின் நினைப்பு சிதைந்தது. கோச்சடையனின் அழிப்பினை ஏற்று சேரற்படை, சோழற்படை, முத்திரையற்படை, குங்குவேலின் படை என அனைத்து தமிழரசர் படைகளும் ஒன்று கூட ஆற்று வெள்ளம் போல பாய்ந்து வந்து கொண்டே இருந்தன. பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மர் கீழே சாளுக்கிய திரிலிங்க தேசத்தில் திரட்டிய படையும் மிகச் சரியான தருணத்தில் கொள்ளிடத்தின் வடகரையை வந்து அடைந்தது. உறையூரிலிருந்து சிதறியோடும் சாளுக்கிய சேனையை ஒன்றரை காத தொலைவில் உள்ள பெருவள நல்லூரில் மடக்கி தாக்க ராஜசிம்மனை அனுப்பி வைத்தான் கோச்சடையான். அங்கே பரமேஸ்வர பல்லவரும் வந்து சேர்ந்து கொண்டார். நான்கு திசைகளிலும் தமிழர் படை ஒன்று திரண்டு வந்து போரிடவே சாளுக்கிய வேந்தனின் மூச்சு திணறியது, விழி பிதுங்கியது. ஆயுதங்கள் அழிந்து உடைகள் கிழிந்து பரிதாபத்துடன் யானை மீது ஏறி தப்பி ஓடிய விக்ரமாதித்தனை யாரும் வழிமறித்து போரிட வேண்டாம் என்று தடுத்து விட்டான் கோச்சடையான். மாபெரும் வெற்றி வீரனாக நின்ற கோச்சடையானின் பெருந்தன்மையை தமிழரசர் அனைவரும் போற்றினர். காஞ்சியை மீட்ட அவன் கருணையை பரமேஸ்வர பல்லவர் மிகவும் மெச்சினார். தமிழகத்தின் முதல் கற்கோயிலான கூரமலைய குடமுழுக்கு விழா மிக கோலாகலமாக நடந்தேறியது. அதே கோலாகலத்துடன் பல்லவ குமாரி மோகனாதேவி கோச்சடையான் திருமண விழாவும் இனிதே நடந்தது. பதுமக்கோமலை என்னும் பெயராலேயே அவளை அழைத்து அனைத்து மகிழ்ந்தான் கோச்சடையான். தங்களுக்கு பிறந்த மகனுக்கு தன் நண்பன் ராஜசீமனின் பெயரையே சூட்டி மகிழ்ந்தான் கோச்சடையான் ரணதீரன். இத்துடன் நாவல் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த ஒரு நாவலில் சந்திக்கிறேன். நன்றி.